இந்த சூனாப்பானா ஊர் உலகமே நடுங்குது ஆத்தா. அந்த பயத்தை அப்படியே மைண்டன் பண்ணி விடு, மைண்டன் பண்ணி விடுதான். அண்ணே இவன் சரிவரானே? யாரு இவனா? இங்க வா வா வா, இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தான் கரெக்டா வருவான்னு நான் அடிச்சு சொல்லுவேன். யார் இவனா? ஆமா, நீ சரியா வருவியா? நீ சரியா வருவியா? என்னதை சரியா வருவான்னு சொல்லிட்டாயா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் மூஞ்ச பார்த்தானே சொல்லிட்டு இருக்க. நீ மூஞ்ச பார்த்தா சரியா வந்துருவியா? தேவையில்லாத விஷயம், போடா. எவ்வளவு தெளிவா போனாலும் நான் இங்க அடிச்சு போடுறாஜ. சரி விடு, வெந்நீர் வச்சு குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. சொன்னா விடுறா. போ போ, கூட்டம் போடாத. உங்களுக்கு நானும் விசாரிச்ச வரைக்கும் இதை உங்களோட இந்த தேவக்கோட்டை சரகத்தில் இருக்க எல்லாரோட பேர்லையும் உங்கள் பேரும் கண்டிப்பாக அப்படி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பேர். சரி, நீங்கள் எப்போ பந்தயத்துக்கு வந்தீங்க சொல்லுங்க? 1985. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்களும் மாடு ஓட்டுறீங்க? சொந்த மாடு மட்டும்தான் ஓட்டாத கேள்விப்பட்டேன். சொந்த மாடு தான். மூன்று தலைமுறையாக விட்ட மாடு. மூணு தலைமுறையா? மூணு தலைமுறை ஓட்டிட்டு இருக்கீங்க. இப்போ மாடு இருக்கு? சேராம் சேர. சேராம் சேரு. சரி சார். நீங்களே பராமரிச்சுக்கிறீங்க, நீங்களே ஓட்டுறீங்க, உங்களுக்கு துணை சேர்ந்தா யாரு வேணாலும்? இப்ப மாடுகள் எத்தனை மாடுங்க? ரெண்டே மாடு தான். ரெண்டு மாடை வச்சு எல்லா பந்தயமே நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க. குறிப்பிட்ட பந்தயம் எனக்கு பிடிச்ச பந்தயங்களுக்கு ஓட்டுவேன். உங்களுக்கா நீங்களா தோன்ற அந்த பந்தயங்கள்ல மட்டும்? 1985 அப்ப நடுமாடு தான். இப்ப பெரிய மாடு. நீங்க முத முதல்ல கயிறு பிடிச்ச வந்தீங்க? கண்ணங்குடி. கண்ணங்குடி? கள்ளங்குடி. கள்ளங்குடி. அப்போ ஓட்டும் போது அது அவங்க சொந்த மாடு. இப்ப நீங்க வெளியில யாருக்கும் மாடெல்லாம் ஓட்டுறது இல்லைங்க? யாருக்குமே ஓட்டுறது இல்லை, சொந்த மாடு மட்டும்தான் ஓட்டுறது. ஒரு ஐயா கிட்ட கொடுங்க. ஐயா வணக்கம். ஐயா இப்ப நீங்க மாடு ஓட்டி நான் பந்தயம் பாத்துட்டு இருக்கேன். நான் பாத்திருக்கேன். இப்ப கடைசியா கூட நெடுவத்தா வந்ததுல உங்களை பார்த்தேன். சரி, நீங்க எந்த கதை? நீங்க எப்பங்க பந்தயத்துக்கு வந்தீங்க? நம்ம வீட்டில் வந்து ஆரம்ப காலத்தில் நான் பிறக்கிற போதே பந்தயம் மாடு இருந்துச்சு. பிறக்கும் போதே அப்பா ஓட்டிக்கிட்டு இருப்பாப்ப. எங்கள் ஐயா காலத்தில் எருது எட்டு மாடில், எங்கள் வீட்டில் வந்து எருது எட்டு மாடு தான் ஃபேமஸான ஐயா காலத்தில் வச்சுருந்துருக்கா. வச்சுருந்துட்டு அதுக்கு பின்னாடி அது ஒரு பிரச்சனை, ஊருக்கு ஒரு வம்பு சண்டை வரும். அதனால அந்த வேலையை குறைச்சிட்டு இந்த பண்டைய மாடுகிட்டே சண்டான வேலை அப்படிங்கிறத வச்சு அப்பா பண்டைய மாடுகள் ஆர்வமாக மாடு ஓட்டிக்கிட்டே வந்தாங்க. நான் பிறக்கும் போதே அவங்க முன்னணியில் மாடு ஓட்டுவா. அப்போவே அந்த முத பீரியட் ஆரம்பமே பிரசிடண்ட்டாக 10 வருஷம் பிரசிடண்ட்டாக இருந்தாங்க. அந்த காலத்திலேயே வந்து அவருக்கு ஒரு நல்ல வேகமான நேரம், நல்ல பேரில் இருந்தாங்க. ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா பள்ளி படிக்கிறேன், கூட்டிகிட்டு போய் இப்போ அவங்க ஓட்டின பரிசுகளை நீ வாங்க சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருப்பேன். மாடு ஓடினதுக்கு பரிசு மட்டும் பரிசுகள்லாம் வாங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க மாடு ஓட்டிக்கிட்டே இருக்க நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்க நேரத்துலயே அவங்களுக்கு ஒரு டைம் முடியலை. அப்போ எனக்கு அப்போ 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் மாடு ரெடி பண்ணுமே ஓட்டுவோம், வீட்டில் வேலை பார்ப்போம். அப்போ என்ன பேர் அவங்க மாடு ஓடும்? அது எங்கள் மாடு இல்லை, பொன்பேத்தி மாடு. 2 சோடி அப்போ வீட்டிலே கிடக்கு, நம்ம வீட்டில் வந்து கிடக்கு. அப்போ ஊருக்கு ஊர் அது முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாடியை வீட்டில் நம்ம வீட்டில் அக்கா கடையில ஒரு மாடு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாடு வந்து ஒரு சின்ன பந்தயம் நடத்திட்டு வருவா வார வாரம் இங்கே கைகாட்டியில். அப்போ வந்து 3 பந்தயம் முன்னாடியே வந்துட்டாங்க. 4வது பந்தயம் இவங்களுக்கு விடாத பந்தயம் ஓட்டினதுல டைபாடி காய்ச்சல் மாதிரி ஓட்ட முடியல. அது அண்ணட்ட வந்து பாக்கி அண்ணன் இந்த தடவை போட்டியா இருக்கிற பந்தயம், ஒரு பந்தயம் நீ வந்து ஓட்டி கொடுத்துரு அப்படின்னா ஓட்டி சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால வரல. எனக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம அதுல பிராக்டிஸ் இருக்கு, நம்ம ஓட்டல பந்தயம். ஆனா அதனால நான் ஒண்ணு எனக்கு ஆத்திரமா, நம்மளே ஓட்டிடலாம் எனக்கு ரொம்ப நேரம் பூட்டியே நிக்கிது மாடு. இந்த பஜில வந்துடுவா போல, பாக்கி வந்துடுறா போல, சித்தன் இல்லைங்க இல்லைங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த பந்தயத்துல
அப்புறம் பார்த்தா சரி நீனே ஓட்டிட்டு பத்திரம் ஓட்டிட்டு வந்துடுறேன்ட்டு கொடுத்துட்டான். ஆமா ஓட்டி நான் முன்னாடியே வந்துட்டேன். முன்னாடி வந்துட்டீங்க? வந்துட்டேன். அப்புறம் பிராண்டேஜ் இருக்கு, பிராயமான நேரம் நல்லா ஓடுறதுக்கான தகுதியான இது. அவங்க மாதிரி இறங்கி அதிகமாக ஓடுவா அப்பா, அது மாதிரி இறங்கி ஓடி முன்னாடி வந்துட்டேன். வந்த வருஷம் அவங்க மலேசியாவுக்கு போயிட்டா ட்ராவலிங்கில், எங்கள் அத்தை இங்கே இருக்காங்க பார்க்க போயிட்டா. வர்றவுக்குள்ளேயும் நான் ரெண்டு மூணு ஊர் ஓட்டிட்டேன் நிறைய மாடு. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள ஓட்டிட்டேன்னு ஓட வச்சு விட்டு ஆடைய. அப்புறம் தான் பண்டைய மாட்டு லைனுக்குள்ள பண்டைய கலரிக்கு போன உடனே நம்ம பெரியாளுக்கு போகிறான், தம்பி நீ வாடா உள்ளோட்டி வாடா அப்படின்னு என்னை கூட்டிக்கிட்டு பெரியாளுகளுக்கு போகிறமே உள்ளோட்டியாகவே ஓடுவேன். அப்பாவுக்கு ஓடுவேன், அண்ணனுக்கு ஓடுவேன், பையனுக்கு ஓடுவேன், எல்லாருக்குமே கூப்பிட்டாங்கன்னா ஓட்டுவேன். அப்புறம் அப்புறம் அப்பாவுக்கு நிறைய உள்ளோட்டியாகவே அவங்களோடவே ஓடிக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்குலாம் 50 வயசுக்கு மேலே ஓடிட்டுவேன். அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தர உள்ளோட்டியாக இருக்க மாட்டேன். ஆள் இல்லைன்னா அலைவா அப்படின்னு கூட்டிக்கிடுவா. அவங்களுக்கு ஒரு டைம் கை ஒடிஞ்சு, இந்த காரை எலும்பு ஒடிஞ்சு கை கட்டுப்பட்டுருந்துச்சு. அது ரொம்ப முக்கியமான வேலை. அதில் என்ன செய்யறேன்னா, நான் சின்ன மாட்டுக்கு மாடு வண்டி வச்சுருக்கேன் எஸ்ஆர் பட்டத்தில். இவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கை கட்டுப்பட்டபடி இருக்குது, கை தூக்கி மாட்டை அடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒத்த கை வந்து அழகு உனக்கு பெரிய மாட்டுக்கு மாடு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோடனே கை ஓட்ட முடியாது, நம்மளை ஓட சொல்ல போகிறா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். வந்து பூட்டு மாட்டேன், நான் பூட்டினேன். பூட்டிட்டு மாட்டை வந்து பின்னாடி கயத்தை எடுத்துகிட்டு வரும்போது என் தோல்லையே கையை வச்சுக்கிட்டு ஒருத்த கையை வச்சு ஏறி உட்காந்துட்டா. எனக்கு அப்போ எனக்கு மனத்தைரியம் அவர்கள்ட்ட இருக்கு, ஓட்டிடுவோம்னு, அது நம்ம உதவியாக இருப்போம்னு சொல்கிறேன் அவருக்கு அப்படின்ட்டு நான் ஏறி ஓட்டினேன். அதே மாதிரி ஒரே ஒரு இடத்துல இறங்கி மாறி விட்டேன், மாடு முன்னாடி வந்துடுச்சு. அந்த உடனே அப்படியே முத மாடவே கொண்டாந்து ஒத்த கை பேலன்ஸில் ஓட்டிட்டேன். அப்படி அப்படி சில இடங்கள்ல என்னை கூட்டிக்கிடுவாப்பட்டினம் மாடு முன்னாடி மாடு மாடு வந்து வெடவெட்டி கடையும் ஐயருட்டி சேலம் மாடும் அப்போ முன்னாடி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் இவங்க கை அடி விட்டு கொஞ்சம் நாள் ஓட்ட முடியாமல் இருந்தேன். அப்புறம் அந்த ஓட்ட போகிற நேரத்துலேயே கை நல்லா சரியாக ஆகும் முன்னையே மாடு ஒத்த கை பேலன்ஸில் ஓட்டிட்டேன். இது பின்னாடி இருந்துட்டு நான் ஒரே இடத்துல மாறி விட்டேன். மாடு முன்னாடி வந்துருச்சு, வந்தபடியே அப்படியே உணர்ந்து வந்துட்டேன். அப்படி அது மாதிரி இடங்கள்ல என்னை நிறைய இடங்கள்ல அழகு பண்ணி என்ன மாடு அது ஓட்டையில் ஊட மாடு என்னை கூட்டி ஓட்டுவா. நிரந்தர உள்ளோட்டியா ஓட்ட இருந்தது இல்லை. எல்லாருமே அப்பப்போ கூப்பிடுறது மட்டும் போயிட்டு. ஆமா ஆமா, ஆள் இல்லைன்னா அப்போ நான் ஓட்டாளி தரத்தில் நான் படிச்சுக்கிறேன். ஓட்டாளி தரத்தில் இருக்கிறதுனால நான் மாடு ஓட்டுவேன். வேற மாடுகளா நல்ல மாடுகளா வச்சுட்டு ஓட்டுவேன். அதனால என்னை வந்து நிரந்தரமா உள்ளோட்டியா இருக்கும் போக முடியாது. எப்பாவது போற நேரத்துல இல்லாத நேரத்துல மாடு இல்லாத நேரத்துல கூப்பிட்டா போய்க்கிடுவேன். அது மாதிரி கருப்பணம் போயிருக்கேன். கூட்ட வர மட்டும் தான் நான் உள்ளோட்டியா போனதில்லை. அப்பாவுக்கு நிறைய இடம் போயிருக்கேன். அவங்களுக்கு 50-100 இடமும் போயிருப்பேன். அவங்களுக்குலாம் நம்ம இருந்தா அவங்களுக்கு ஒரு தைரியமா மாடு ஓட்டுவா. அவங்க வயசுக்கு கூட நேரங்க நேரங்க அப்ப நம்ம நம்ம இல்லைன்னா கொஞ்சம் சங்கடப்பட. இல்லை நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி சாஞ்சி ஓட்ட மாடு ஓட்ட மாடு அப்பா வந்து அவங்க அன்னைக்கு தான் முடியாம இருந்தது அவங்களுக்கு. அவங்க அவங்களுக்கு ஒரு வந்தையும் ஓட்டி சேவப்பட்டி மணி அப்படின்னு நானும் முன்னாடி வந்திருக்கேன். வந்தால் மறு வந்தையும் கையாட்டியில் மாடு ஓட்ட போகிறேன். அப்பா அப்பா போய் அவங்களோட என்னை எழுதிட்டுட்டா சீட்டில் வந்தோடனே நான் வரலன்னு சொன்னோடனே அப்பா அவங்களுக்கு சாஞ்சி ஓட்ட கோபம் வந்து தம்பி ஆட்டு தம்பி ஓட்டல என்ன மாடு ஓட்டானா அப்படின்ட்டா. சொன்னோடனே அப்பா படக்கிட்டே நீ போட நீ அவங்க வண்டிக்கு போ அப்படின்ட்டு திருப்பி அவங்க வேற கூட்டிக்கிட்டு மாடு ஓட்டிக்கிட்டா. அது மாதிரி வந்து அன்னைதான் அவங்களுக்கு முடியாமல் வந்து அங்கேயே முடியாமல் வந்து தூக்கிட்டு வந்தா. அண்ணன் எப்போதான் மலைச்சி இடந்து வந்து வந்திருக்கேன். அப்புறம் அது மாதிரி இப்படி மாடு ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நாள் நடுவு மாடு இப்படி ஓட்டிட்டு என்னை கோட்டை சேவராமே இவெல்லாம் பெரிய ஓட்டாளியை ஓட்டின இடத்துக்கு என்னை மேலமட மாடு ஓட்டாளியாக கொண்டு போய் சேர்த்துட்டேன். அவங்களே கூப்பிட்டு என்னை ஓட்ட சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களுக்கு 2 வருஷம் ஓட்டினேன். அதுக்கு அடுத்து ஜெயவரன் மேலமட மாடு ஓட்டினதில் ஒரே ஒரு இடம் இப்போ ஓட்டாளிகளை பற்றி பேசுறதுக்கு ஒரு இடம் மட்டும் ஒரு சொல்கிறேன். கொஞ்சம் திருப்பத்தூரில் 2 வருஷம் அவங்க மாடு முத மாடு சுரல் கோப்பை ஸ்டேட் பேங்க் கொடுக்குற சுரல் கோப்பை. 1 வருஷம் முன்னாடி வந்துட்டா அவங்களை கொண்டு வச்சிடணும். மறு வருஷம் முன்னாடி வந்துட்டா வச்சிடணும். திருப்பி வந்துட்டு அதே வாங்கிட்டு போகலாம்.
அவன் இப்படி ரெண்டு வருஷம் வாங்கிட்டாங்க. மூணாவது வருஷம் மாடு நான் ஓட்டுறேன் அவங்களுக்கு. அப்போ ஓட்டும் போது கோட்டூர் காலையின்னு ஒரு மாடு நிற்கிது. இவர்கிட்ட மாடு இல்லை, இந்த பக்கம் வந்து திருப்பத்தூர் மாடு ஓட்டணுமே, சுரல் கோப்பையை கொண்டு போய் வைக்கணும், திருப்பி வாங்கிட்டு வரணும்னா எந்த மாடை வச்சு நம்ம ஓட்டுறது அப்படின்னு ராசா சார் ராசாண்ணு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறேன் நம்மகிட்ட மாடு இருக்கு ஓட்டுவோம் அப்படின்னு சொன்னேன். எந்த மாடு இருக்குன்னு ஏ நம்ம மச்சனமுட்டு மாடு ரவி நம்மட்டு மாடு நிற்கல, நரசிங்க வட்டியில் தங்கச்சி தான் கல்யாணம் நிற்க அவருக்கு, அந்த மாடு நிற்கணும் சொன்னால் பேசிக்கிற மாட்டாங்க. அது நீங்கள் என்ன வேணும்னா கேட்டு பண்ணிக்கிறீங்கன்ட்டாப்புல. அப்புறம் போனால் அவங்க நரசிங்க வீட்டில் மந்தையில் பெரிய பெரிய ஆளு இப்போ வரிக்கணும்னு ஒரு பெரிய ஆள் இருக்கா, இப்போ அவங்க எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் போகணும் என்ன என்னென்ன ஒன்று மாடு பாத்த கடையை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே அவங்க பிடிச்சி ஒன்றுமே சொல்லலை, ஒன்றுமே சொன்னேன் பிடிச்சிருப்போம் அப்படின்னு பிடிச்சி சொல்லிட்டேன். கொண்டாந்து ரெடி பண்ணி ஓட்டினேன். ஓட்டிக்கிட்டு வரையில் எப்படி முத மாட ஆனால் தானே இந்த சுழல்க போகலாம் அப்படிங்கிற ஏம்பளம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கல்லல் பிராந்தி கிட மாட்டில் ஒரு திருச்சி முருகேசன் இன்னொரு பையன் அறுநூறியா இரநூறு பையன் இப்போ வைத்தியராக இருக்காப்புல இருந்தாலும் அன்னையிலேருந்து மாடு ஓட்ட முடியலை. அப்போ ஓட்டிக்கிட்டு வரும்போது எட்டு மைல் வரையும் மாறி மாறி வரேன் என்னை அடைச்சி அடைச்சி தள்ளுறாப்புல மாடு அடிக்க முடியல. எட்டாவது மைல் இப்போ பாலம் பைபாஸ் ஏறுற இடத்துல வளவு இப்படி திருமணம் திருப்பத்து இருக்கு, அந்த வளவில் வந்து மாட்டை மாறுறேன் என்னை தள்ளி கொண்டு கீழே விட்டுட்டாங்க. கீழே இறங்குற அளவுக்கு கொண்டு போயிட்டேன், நான் இழுத்து நிறுத்திட்டேன். அப்போ வேறு மாடு வந்து உள்ளே வந்து நுழைஞ்சிருச்சு, இளையாத்து குடி மாடு ரெண்டு மாடு. அப்போ எனக்கு வெறியாயிருச்சு அப்படின்னா மாடு வந்து முத மாடை இது பண்ணுறோம் இவன் மறிப்பேன் போகிறோம் அவனை படிக்கிறது அப்படின்ட்டு என்ன உடனே ஏறின உடனே படக்கணும் உடனே மாட்டை பாச்சக்காலையை உள்ளே வச்சுட்டு சக்கரத்துக்கு மேலே ஏறி அடிக்காமல் உள்ளே இழுத்து அவனை கொண்டு போய் கீழே தள்ளி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டேன். அந்த பாலம் கட்டிக்கிட்டு இருந்தா சுவர் இருந்துச்சு அதில் ஒன்றையும் தள்ளி விட்டுட்டேன் பிறன்ட்டேன். அப்போ ரெண்டு வண்டி தானே ஒரு வண்டி தானே இவனை எப்படியாவது அடிச்சுக்கலாம் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிட்டு வந்து அந்த ஆலமரத்து மேட்டில் வலையில் எனக்கு உள்ள ஒட்டியை கூப்பிட்டு அப்போ வளர்த்து மட்டில் உள்ளே இறங்க அப்படின்னு வளர்த்து மட்டிலங்கன்னா அந்த அது பெரிய மாடு, ஆனால் வண்டியை கண்டா பயப்படும் சக்கரத்துக்கு போகிறது. அப்போ என்ன ஒன்று எனக்கு இவன் என்ன என்ன நீ அது உள்ளே போகுதுன்னே அப்படின்னா நீ இறங்கே என்னடா அப்படின்னு ஒன்று இறங்கிட்டாப்புல. இறங்கின உடனே உள்ளே போகிற மாதிரி இப்படி காட்டுறேன் ஏமாத்தி அடிக்கிறது கேட்டி காமிச்சேன்னே அவன் இறங்கிட்டான் வளர்த்து மட்டில். எனக்கு நான் கணக்கு போடுறது ஜோதா எனக்கு பாச்சக்கலை இரு உள்நட்டு கொம்பு மஞ்சள் மாடு மாதிரி முரட்டு மாடு ஆள் அங்கே இறங்கினா இங்கே இழுத்துட்டு போவோம் மாட்டுக்கிட்ட வண்டிக்கிட்டேன். அது அந்த குணமான மாடு டக்குன்னு இழுத்துட்டு உள்ளே விட்டுட்டேன். உள்ளே விட்டா அப்படி திரும்பி பார்த்துட்டு டாப்பை தான் பிடிச்சேன், என் லாக்குடையோட இப்படியே பிடிச்சி குத்தாம தூக்கிக்கிட்டே போயிடுச்சு உள்ள விட்டு தூக்கிட்டே போய் அவ்வளோ தொலைவில் கொண்டு போய் கீழே அப்படி உதறி விடுது அவனை உதறி விட்டு அவன் இடுப்புல என் சக்கரம் ஏறி என்னையே தூக்கி போட பார்க்குது. மாடு ரெண்டும் வெறியாயிருச்சுங்க, மஞ்சட்டு மாடு மாதிரி ஆயிடுச்சு. முருகேசன் கயத்தெல்லாம் விட்டுட்டு ஆள் மிரண்டாப்புல இது மாடு கொண்டு வந்து கட்டுப்படாமல் ரெண்டு வந்து கேப்பில் வந்து அவுத்தாச்சு அவுத்தாச்சு. அப்புறம் நான் பார்க்க போனேன் அந்த பையன் அடிபட்டு ரொம்ப அடிபட்டு போனேன். அதோட மாடை ஓட்ட முடியாமல் இப்போ வைத்தியராக இருக்காப்புல ஒரு கருத்த பையன். அதனால மதிக்கும் எனக்கு ரெண்டு மூணு தடவை சண்டையெல்லாம் மதி உள்ளோட்டியெல்லாம் வந்திருக்காப்புல. ஆனால் என்னை ஒரு நாள் வேணும்னே குத்த விட்டேன் எங்கள் ஆள் அப்படின்லாம் சொன்னாப்புல. இது மாதிரி அப்போ திறமையான ஓட்டுன்னா பண்ணித்தான் ஆகணுங்கிற இடத்துக்காண்டி அது ஓட்டினான் எல்லாம் அப்படி வந்துடும். அதுக்கு பின்னாடி இப்போ வந்து இந்த தடை வந்ததுக்கு பின்னாடி இப்போ திரும்பியும் அழிக்கப்படாது அப்படின்னு சட்டம் போட்டதில் விரச மாடு மட்டும்தான் ஓட்டலாம். வேற திறமையான ஓட்டுக்கு இதுல வேலை இல்லை. குதிரை பிறந்தாத்தே ராவத்தூர் குக்கா பிறப்பாரு நல்ல மாடி அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரு. அதனால வந்து நானும் அண்ணன் ஓட்டுற இடத்துலையும் அவங்களோட ஒரு பேரும் சேர்ந்தே போவோம் மேலூருக்கு, ரெண்டு பேரும் மாடு ஓட்டுவோம் ஓட்டுவோம். ஆனால் அந்த வருத்தங்களா அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போவோம் அதெல்லாம் காட்டிக்கிறது உங்க காலத்தில் அது இருந்ததே கிடையாது. ஆனால் நான் வந்து இன்னொரு முக்கியமான விவரம் சொல்கிறேன் சொல்லுங்க. இல்லை வந்து வயசு இளமையான ஆளுக்கு தான் மாடு ஓட்டலாம்னு சொல்கிறேன், அதுக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்பா எல்லாம் வந்து 80 வயசு வரையும் மாடு ஓட்டினாங்க. 82 வயசு கருமுடியில் பந்தயத்துலாம் ஓட்டிட்டு எப்படின்னா நான் ஓட்டி முன்னாடி வந்த மாட்டை அவங்க ஓட்ட ஆசை இருக்குது மாடு ஓட்ட நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து மாட்டுக்காரன் வந்து யோசிப்பாங்க
என்ன ஒரு நல்ல மாட்டை கொண்டு வந்து அவர் பெரிய ஒரு வயசானவர் ராமர்ட்டு மாடு அப்படி ஒரு காலையும் கம்பத்தில் ஒரு மாடு வாங்கி ரெண்டு மூணு தான் ஓட்டி வச்சிருக்கோம் வந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாட்டை கொண்டு வந்து அவர்கிட்ட பூட்டி கொடுத்து ஓட்டி சொன்னான் அப்போ அண்ணன் நான் தான் அண்ணன் ரெண்டாவது போகிறாங்க நான் மூணாவது வந்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் பேசிக்கிட்டு வரோம் அவங்க தனியாக போயிட்டு தனியாக திரும்பி வர அப்புறம் விரசமாடு விரசமாடு அதில் பிரச்சனை வந்துடப்படாதுன்னு நான் அப்படி நல்ல மாட்டவர்கள் ஒரு பஞ்சம் மாதிரி கடைசி பண்ணி தான் ஓட்டினா அவங்க ஓட்டிட்டு வந்துட்டாப்புல அதில் வயசானாலும் மாடு ஓட்டலாம்ங்கிறதுக்கு மேலமடையில் வந்து கொடி கட்டி ரெண்டு மாடு ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கா முழுத்தகத்து வெள்ளை மாடும் காட்டாங்குடி மரமாடும் ரெண்டு மாடு கொடி கட்டி வச்சுன்னா எனக்கு நிகர் இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்டி வச்சுக்க ஓட்டி கோட்டைக்கார ஓட்டிக்கிட்டு வந்திருக்காரு அந்த நேரத்தில் நல்ல மாடு ஒரு மாடு வந்து அடிக்கும்னு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த மாட்டை அவங்ககிட்ட பணம் இருக்கு அந்த மாட்டை வாங்கி கொண்டு வந்து அந்த மாட்டை ஓட்டுறதில்ல இந்த கொடி கட்டுற மாட்டை ஓட்டுறமா வச்சுக்கிட்டு அதே அந்த மாட்டையில் ஓட்டிக்கிட்டு இருக்காது அப்புறம் எங்கனையாவது அவங்களுக்கு எல்லாம் சரியா இருக்க நேரத்தில் ஒன்றை ஓட்டி முத மாடாக்கிட்டு அப்படி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இப்படி ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு ஆள் வாணியக்கா சிங்கிறவர் இந்த ஓட்டாளி எல்லாருக்கும் மூத்தாள் அப்போ வயது 95 வயசு அவருக்கு அவருக்கு 95 வயசு அவர் ஆத்தமான ஆத்திரத்தில் எவ்வளோ மாடு ஓட்டுறான் இப்போ நம்ம நினைக்கிறது மாதிரி எவ்வளோ உணவு ஓட்டுறேன் நமக்கு நல்ல மாடு இவங்களை அடிச்சுட்டு அவ்வளோ அடிச்சுவிட்டு நம்ம சத்துட்டா தேவையை நினைச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு ஓனர் வந்து ஒரு சிட்டியாராம் அவர் சிங்கப்பூருக்கு போய் நாலு வரையும் சென்று வந்திருக்காரு வந்தவர் வந்தவரை இவர் பார்க்க போயிருக்கார் பார்க்க போனோடனே ஏ என்னையா இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு கேட்டாராம் கேட்டோடனே அவருக்கு சொல்லிக்காரா எப்படா சாமே மேலமுடைய ஆளுகே ரெண்டு மாடை கொடி கட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காண்டா நானும் ஒரு பேட்ட பெரிய ஓட்டாளின்னு அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து குடும்பம் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பழைய ஓட்டாளிகள்லாம் இல்லை இல்லை இதே பொழப்பு மாடுதான் மாடு அடுத்த வந்தே ஓட்டுறது அது வந்து இதே இப்படியே பண்ணிக்கிட்டு இப்போ மாதிரிலாம் இல்லாமல் அப்படி வாழ்ந்த ஆளுங்க பெரிய ஆள் இப்போ இப்போ அப்பா லைனில் இருந்தாலும் காஞ்சிப்பட்டியாருக்கு முந்தனூர் கிளப்புங்குடி ரவணவனாலும் பெரிய வேலை கல்லூர் நாட்டம்பிள்ளை இருந்திருக்காரு அவர் அவர் அவங்களாம் அந்த 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 கொண்ட இவங்களுக்கு முத இது இவங்களுக்கு முன்னாடி உள்ள ஓட்டாளி அவங்களாம் அவங்க இருந்தவர் ஓட்ட முடியாமல் இருக்கவும் இப்படி ஆதங்கத்தில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் என்னையா செய்யணும் கொடி கட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் என்ன செய்யணும் சொல்லுவேன் எனக்கு இப்போ ஒரு 1500 பணம் கொடுத்தீங்கன்னா இந்த கலனிவாச பஞ்சாயத்தில் நான் அவனை அடிச்சு கொடுத்து செத்துறேன்டா 1500 1.5 கோடி மாதிரி அப்போ அந்த பணம் கொடுக்கணும்னு கேட்கணும்னே அவர் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தார் கொண்டு போயிட்டு செய்ய முடிஞ்சுன்னா செஞ்சுட்டு அப்போ பொய்யவய மாடு தான் நெருக்குப்போய் மாடு ஏகாம்பரம் சர்வேன்னு அவர் ரெண்டு மாடு வச்சு 6 வயதில் ஓடி அவர் மாடு முன்னாடி எங்கள் மாடு ரெண்டாவது வந்திருக்கு ரெண்டு மாடு அந்த மாடில் ரெண்டும் இதை அடிக்கும்னு இவருக்கு பார்த்துட்டாரு இவர் கொடி கட்டின மாடுகளை இல்ல இல்ல கொடி கட்டின மாடை கூட்ட நிக்குது இவரு அந்த மாட்டை அடிக்கிறதுக்கு மாடு இங்க தேடிக்கிட்டு இருக்க மாடு இது ரெண்டு மாடு இவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பணம் எப்படியும் 1000 ரூபாய்க்கு மேலதான் இவர் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு கணக்கு போட்டு இவர் காசு கேட்கிறாரு இவர் கொடுத்துட்டாரு மேலமடையில அவங்க என்ன பண்ணாங்கன்னா கழனி வாசல் இந்த கொடி கட்டின மாட்டை ஓட்ட வேணாம் இந்த மாட்டை வாங்கிட்டு வந்துருவோம்னு அவங்க மெனக்கெட்டு அதே மாட்டை அதை மாட்டை வாங்குறதுக்காண்டி அப்படித்தானே ஓட வச்சுக்கிட்டு நல்ல மாட்டை வச்சுக்கிட்டு முடிவே வாங்கி ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க அன்ப நேரத்துல அந்த மாட்டுக்கு அவங்க கதாச்சு தயார் பண்ணி இவற்றை கொடுத்து வாங்க சொல்றதுக்கு ஒரு நாள் லேட் ஆகி இவர் இவர் முத நாள் மாடு வாங்க போயிட்டாரு இவர் மறுநாள் போயிருக்காரு அவர் நைட்டே மாட்டை வாங்கி வண்டி அவங்ககிட்ட வண்டியும் கேட்டு வாங்கி பூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காராம் இவர் கோட்டையிறாரு போறாராம் மாட்டை வாங்க இவர் பாட்டோன்னு இவருக்கு உயிரை போயிட்டான் ஐயோ கரெக்டு போய் உங்களுக்கு எழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்னையா அப்படின்னா ஆமாடா நீ குடிக்கட்டி மாடு ஓட்டிக்கிட்டு போய் உங்களை பார்த்துக்கிட்டா இருப்பேன் வாங்கடா கழனிவாசலுக்கு அப்படின்னாலாம் அப்படின்னு சொன்ன உடனே பேசாமல் திரும்பி வந்துட்டாராம் அவரோட வந்துட்டு இப்படி பண்ணிவிட்டேன் அந்த ஆள் வாங்கிவிட்டேன் கேட்டுப்ப நம்மளை அடிக்காம விட மாட்டேன் நீ நம்ம மாடு கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரு அப்போ மேலமடையாருக்கு உள்ளோட்டி சீமன் இப்போ ராஜாண்ணி அப்பா அவர் அவர் உள்ளோட்டியாகவே ஓடி இருக்காரு அவர் ஓடி இருந்திருக்காரு அப்போ அவருக்கு சொல்லியிருக்காரு வேணாம் இது கொண்டு போகும்னு அவர் கேட்க மாட்டேன்ட்டாராம் கொண்டு வந்துட்டாங்களாம் கொண்டு வந்து
மாடு ஓட்டினா மாடு இவருக்கே முன்னாடி சீட்டான் முன்னாடி கிடந்து மாடி கொண்டாந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு போகிறான். இவர் மாட்டை 30 ரெடி பண்ணி அந்த அளவுக்கு மாடை தயார் பண்ணி வச்சிருக்காராம். போயிட்டு திரும்பி கொடி வாங்கி திரும்பி இப்ப சௌரியாபுரம் இருக்குல்ல கோயில் ஒண்ணு இருக்குல்ல ஆலம்பரம் அங்கே வரையில இவரு சொல்லி இருக்காரு சீமா உள்ளோட்டியா இருந்தவரு மாறி விடுவோம் அப்படின்னாரா. ஏய் மாறினா ரொம்ப கேவலமா போயிடும், அவன் குச்சியே வைக்கல அந்த மாட்டில் சும்மா ஓகிட்டு இருக்கேன் அந்த ஆள் பாட்டுக்கு வச்சமா மாறினோம்னா ஓ விட்டுட்டு ஓட்டிப்படுவேன் அந்த ஆள். நீ பேசாமவான்னு சொன்னாலாம் கேட்க மாட்டேன்னு இவர் கோட்டை இவர் சீமா என்னடா அடிச்சு அடிக்க அடி போகுது அப்படின்னு கொடி கட்டமா அதோட இறங்குற மாதிரி வரப்போகுது கொடி இனிமே இனிமேல் நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாத மாதிரி இன்னைக்கு நான் அன்றைக்கி முடிய போகுது அப்போ அடிச்சு அடிக்குது அடிக்க அடி போகுது அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாராம். இறங்கி இருக்காரு அவர் மாட்டை கயத்தில் எழுத்துக்கிட்டு விட்டு ஓட்டிருக்காரு மாடு விட்டுட்டு போயிடுச்சான். இவங்க பார்த்துருக்க அவங்க இப்போ நெடிய பின்னாடி போனோம்னு ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கனான போலி மரத்தை மிதிச்சு ஒடிச்சு மாட்டை அவுத்து கட்டி விட்டாலும் போலி மரம் ஒன்று வச்சு அப்படின்னு கட்டி விட்டாலும் அதே மாதிரி இப்போ அவங்க வந்தே மாட்டு லைன்ல அந்த காலத்துல இருந்து இனமும் வந்து ஆனா வந்து அந்த முதலிடத்த பரிசு வாங்கணுங்கிறது இல்லாம அந்த மாடு எங்கிட்டையும் நிக்கிங்கிறது மாதிரி மேல மடையில இன்னமும் பண்ணிக்கிட்டே வராய். அந்த முன்னணி இடத்தக்க வைக்கணுங்கிற அந்த குணம் ராஜா அண்ணன் இல்லாம மாடுகள 40 மாடு 50 மாடு நம்ம கிட்ட நிக்குது அப்படிங்கிறது தான் பண்ணிக்கிட்டு இருக்காள். தவிர நான் இப்படி ஆளுகள்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காள் இப்போ அதை ஆளுகளை நம்ம மாடு அடிக்கணுமே அப்படிங்கிற இடத்துல வரல இல்லை இது இல்லாதனால இப்போ நினைச்சாலும் அவங்க வந்து எந்த மாட்டையும் 10 லட்சம் சொன்னாலும் வாங்கி ஓட்டக்கூடிய தகுதியில் அவங்க இருக்கா சீமாங்கிற இடத்துல இருக்கா. மாடு ஓட்டுற பந்தயத்தில் பந்தயத்தில் இப்போ வேற வேற ஆளுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களும் மாடு ஓட்டிக்கிட்டு இருக்கா இன்னமும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால வயசு ஒரு காரணம் இல்லை நான்லாம் மாடு ஓட்டுறதுக்கு எல்லா வலிமே இருக்கு ஆனால் வந்து நல்ல மாடு நமக்கு வந்து செட் ஆகலை. நல்ல மாடு ஆமாம் கண்டிப்பாக செட் ஆகலை. போய் ஒரு தாட்டை போய் கேட்டுக்கிட்டு அவங்க மென கெட்டு பெரிய லெவலில் பார்த்து வச்சுருக்க மாட்டை போய் நம்ம கேட்டு நம்மளால பாதிச்சு அவங்க சங்கடப்படாமல் நம்ம போய் அதை மெனக்கெடாம அந்த மெனக்கெடு நான் இல்லை விட்டுட்டு பண்ணைங்களுக்கு போகாமல் இருக்க முடியல இல்லாட்டி நம்ம விட்டுட்டு வேலையை பார்க்கலாம் போகாமல் இருக்க முடியாமல் போகிறோம். இப்போ போகிறவங்கள நமக்கு ஓட்டுறதுக்கான மாடு இல்லை சரி சொல்லிட்டு யாராவது போனாலும் விட மாட்டேங்கிறா யாராவது ஒரு ரெண்டு புது மாடை வச்சுக்கிட்டு ஓட்டு ஓட்டு ஓட்டுங்க ரொம்ப ஓட்டுற அது மாதிரி தான் அன்னைக்கெல்லாம் வந்து ஓட்டினேன் பெரிய பந்தயம் ஓட்டியிருப்பான் ஒரு 1000 பந்தயம் பரிசுக்கு வந்திருப்பான் அதில் 500 பந்தயம் முத மாடு வந்திருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் நம்ம ஒன்று ஓட்டாளியிலே இப்போ ஒன்றும் பெரிய ஓட்டாளின்னு சொல்கிற அளவுக்கு அதெல்லாம் இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னமும் மாடு நல்ல மாடு வாங்கி ஓட்டுவோம் ஓட்டுவோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடு மாடு வாங்கி ஓட்டுறது இருக்கு காஞ்சிப்பட்டியாது முன்னாடி மூணு சொல்லி போயிடுச்சு எங்களுக்கே தெரியல
நம்ம காவதி அப்பா சித்தப்பா வந்து கெங்காராமன் மாடு ஓட்டினாரு, நல்ல மாடு ஓட்டுவாரு. முன்னாடி நிக்கிறாரு, மாடு வச்சிருக்காரு சைட்ல. அப்ப அண்ணன் கூப்பிட்டு அவரு சொல்றாராம் பேச மாட்டேன், அவரு கூப்பிட்டு வரியல் வைக்க சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. நான் கூப்பிட்டு சொல்றேன், அவரு திரும்பி அலட்சியமா அவரு நீ விடுங்கப்பா பண்ணு, விட்டுட்டு மாட்டேன். எங்க மாடு போய் காலில் விட்டுருச்சு உள்ள வண்டிக்குள்ள விட்டா இது ரெண்டு முன்னாடி வர்ற மாடு. நான் ஓட்டுற மாடு நடுமாடு அப்ப முன்னாடி வந்துகிட்டே இருக்கு ஊருக்கு ஒரு. அப்படி வந்த மாட்டை வரும் காலுக்குள்ள உள்ள விட்டாலும் நாங்கள் எடுக்க முடியல. அப்ப அண்ணன் நல்லா ஓடுற நேரம், நானும் உள்ளோட்டே ஓடிக்கிட்டு இருக்கேன் நேரம். ரெண்டு பேரும் இறங்குறது, ரெண்டு மாடு ஒரு மாதிரியே வர வர்றது. அதனால ஒரு மாடு கூட குறைய வந்தாலும் ஒரு ஆள் இறங்கலாம், அண்ணன் இறங்குவோம் நானும் இறங்குவோம். இறங்கி இறங்கி கொடிக்கு போயிட்டோம், போய் தெரியும்னா எங்களுக்கு முன்னாடி மாட்டை காணும். அப்போ எல்லா மாட்டையும் நாங்கள் அடிச்சுட்டோம் இருக்கு. அப்படி நாங்கள் கொண்டாந்து மாட்டை வம்பா ஓட்டி கொண்டாந்து மாட்டை காய சொல்றா விட்டுட்டு சொல்ற கேட்க, நான் நீ நாலாவது மாடு போயிடுச்சு முதல்ல. அந்த மாதிரி இறங்கி இறங்கினா பரலாங்கணக்கில் மயில் கணக்கில் ஓடிட்டு சீட்டுக்குள்ள நுழைச்சி விட்டுதான் வண்டியில் ஏறுறது. இப்ப இறங்குறது மாதிரி இப்படி பாவலா பண்றாங்க, படத்துல நடிச்சது மாதிரி பண்றாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, மாடு மாதிரியே ஓடுவோம். அண்ணன் ஒரு பந்தயம் ஓட்டுனா தூவல் சின்ன ஒரு மாடு, நடுமாடு ஓட்டிக்கிட்டு போறாங்க. இதுல மனநிலை குடியில ஓட்டிட்டு போயிட்டு திரும்பி 14th வந்துகிட்டு இருக்கான். அவரு தூவல் மாட்டுக்கார் வந்து திரும்பி வரும்போது 14th வர்றோம். தூவல் மாட்டுக்கார் நின்று அழகு மாடெல்லாம் போயிருச்சு, பையன் வையப்போங்க ஓட்டானா சொன்னேன். நாங்கள் எங்களுக்கு ரெண்டு மாடு கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா இறங்கி கொண்டு பத்தி கொண்டு மாட்டில் சேர்க்கிறேன் சேர்த்தோடனே எங்கள் மாடு மாறி விட்டோம், அடிச்சிடும். அப்புறம் பார்த்தோம்னா அங்கே ரெண்டு செடி போவோம், இப்படியும் மாறி மாறி போகிறோம். கம்புக்குள்ள போகிறோம், முதல் மாடு அங்கனை போகுது, ரெண்டாவது மாடு ரெண்டு மூணு இங்கே போகுது, இப்படி போய்கிட்டு இருக்கு மாடு போகிறோம். கொண்டே நாங்கள் மாற எல்லா மாடும் ஒன்று சேர்ந்துருச்சு நான் இறங்கி இறங்கி ஓடிக்கிட்டே இருக்கேன் அண்ணன் சைட்ல வந்த உடனே அண்ணன் சொல்றேன், அண்ணன் இப்ப இருக்க தொம்புல இல்லை, அந்த நேரம் அண்ணன் சாப்பிட்டாலும் உடம்பு ரொம்ப கெட்டு போயிருக்கு. அண்ணன் ஒரு இறக்கம்னா சொன்னேன், எந்திரிச்சு நடமுறை நின்றுக்கிட்டு அப்படியே மாட்டுல குச்சிட்டா, மாட்டுல வளர்ந்த மாட்டுல குச்சிட்டா, மண்ணுல குச்சா அடிச்சு முடிச்சு எல்லாம் அடிச்சா அவருக்கே தெரியல. நாங்க போய் மாடை கொண்டு விட்டு அங்கே போய் நாங்க பேசிக்கிறோம், ஜாலியா பேசிக்கிறோம். என்னப்பா ஜீனம் மாடு எத்தனை நம்ம மாடுதான் முன்னாடி, எப்படா ஒண்ணியா எப்படா வந்தியா அப்படின்னா அப்ப பயிற்சி இல்ல. உண்மையை நீங்க சொல்லும் போது நானே மைண்ட் அப்படிலாம் யோசிச்சு பாக்கணும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஒரு வீடியோல இருந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோ இந்த காட்சி எல்லாம் ரொம்ப அருமையான காட்சி. அப்ப கம்புகேட்ல நின்று போட்டா எடுப்பா, அந்த போட்டாடல் தான் இருந்துச்சு, வீடியோ எடுத்து இருந்துச்சு, வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பா வச்சிருந்தாயா. இப்ப அதுகளெல்லாம் வச்சிருக்காளுக யாரும் வெளியிட அப்படியே வெளியிட்டா எத்தனையோ பண்ணையா, அண்ணன் ஒட்டின பண்ணையா, அம்மா ஒட்டின பண்ணையங்கள்லாம் இருந்துச்சு, பண்ணை இருந்துச்சு. அந்த மாதிரி இப்ப அந்த வீடியோக்களை வச்சிருக்காளுக இல்லாம போயிருக்கோம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. தானா இல்ல மட்டும் நான் 6 முத மாடு வந்திருக்கேன், ஒரே இலகையில் வருதா வருதும் நடத்துகிற வந்தியத்தில் முத மாடையே வந்திருக்கேன் இல்லாமல். இப்போ ஓட்டுற ஆளுங்க ஓட்டுறேன் ஒரு நாள், அந்த ஒரு இலையில வருதையா முன்னாடி வர்றது, ஒரு பஞ்சத்தில் முன்னாடி வந்து விழுந்ததுல எனக்கு அடி பொருடியில் அடி வண்டி போல்ட்டு கலண்டு தூக்கி விட்டுருச்சு, இல்லை உள்ளே தூக்கி விட்டுருச்சு, எதிர்த்து மாட்டை தார் போடையில் அந்த மாதிரிலாம் மாடு ஓட்டிக்கிட்டே. அடுத்து அடுத்து வந்து ஓட்டும் போது அந்த மாதிரி கீழே விழுந்துடும் அப்படின்னு பயம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இல்லை அந்த வண்டி ஏறி உட்காந்துட்டோம்னா வயசுக்கெல்லாம் போட்ட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது சார் 85 ஒரே சார் இருந்தா இருக்கேன், சரிங்க சொந்த மாடு தான், வேறு யாருடைய மாடு நான் ஓட்டினதில்ல, சொந்த மாடு தான். 3 தலைமுறையாக மாடு வச்சுருந்த குடும்பம் இன்னைக்கு இப்போ என் தலைமுறை வச்சு என்னோட ஐட்டம் நம்ம அறியாமலே ஒரு தைரியம் வந்து தைரியம் வந்துடும். உள்ளோட்டி சொல்லணும்னு சொல்றப்பல
ஆரம்ப மாடு ஓட்டையில எனக்கு வந்து மணியண்டி மகாலிங்க ஓடிக்கிட்டு இருந்தாப்புல உள்ளொட்டியாக விடாம எனக்கு ஓடிக்கிட்டு இருந்தாப்புல. அப்புறம் வேற மாடு ஓட்டையில மேலமட மாடு ஓட்டையில சேகர் புலம் இது வண்ணமரப்படி சேகர் அவர் வந்து கோட்டையில இருக்கு உள்ளோட்டியா இருந்து அப்பாவுக்கு உள்ளோட்டியா இருந்து எனக்கு உள்ளோட்டியா வந்தாரு. அவருக்கு வயசு வந்து என்னையோட 20 வயசு முந்தினாரு. இந்த வருஷம் இறந்துட்டாரு. பெரிய தைரியமான ஆளு அவரு ஓடிக்கிருந்தாரு. அப்புறம் பூலாம்பட்டி திருமலை ஓடிக்கிருந்தாப்புல. அடுத்து இங்கே ஓடையில் ஜெவாலன் மாடு அண்ணன் ஓட்டிக்கிட்டு இருந்துட்டு அவங்க அழகண்டி அண்ணன் மாடு ஓட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் வந்து ஓட்டினே மாட்டேன். ஓட்டும் போது தெய்வம் நரசிம்மட்டி தெய்வம் எனக்கு உள்ளொட்டியாக இருந்தாப்புல இருந்தாப்புல. அப்புறம் கோவில் அது மாதிரி ஏகப்பட்ட ஆள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஆரம்பம் முத முத எனக்கு உள்ளொட்டியாக அண்ணம்ட்டு வீரசன் மாட்டில் இதில் என்ன சிவகங்கை பக்கத்தில் வாணியங்குடியில் அவங்ககிட்ட ஒரு குட்டை ஒரு மட்டி கூப்பிட்டேன். இவனும் இவன் எனக்கு உள்ளோட்டி ரெண்டு மாடையும் சேர்த்து கொண்டு ஓட்டுறேன். ஓட்டும் போது நான் சொல்கிறேன் ஓட்டிட்டு வந்தோன்னு சொன்னேன் இந்த இவன் மாடு இந்த இவனும் வலுவாக அந்த இதில் வந்து பந்தயத்தில் கொஞ்சம் நின்று பிடிச்சி பண்ணுவாங்க மாடும் அப்படி ஓடுது அவனும் அப்படி ஓடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பின்னாடி எனக்கு மூணாம் வருஷம் வரை இவங்க எனக்கு உள்ளோட்டி அவன் கூட்டம் வந்துடுவான் அப்படி அப்புல. இப்போ ஓட்டுறோம் பரவாயில்லை மணி மணி உள்ளொட்டியாக வந்திருக்காப்புல. ஓட்டுற ஆளுகளில் ஒன்று ரெண்டு ஆளு தான் நமக்கு வராமல் இருந்திருப்பாங்க. எல்லா 50 பேருமே வந்து இப்போ ஓட்டுற பையன் அப்புறமே நமக்கு உள்ளொட்டியாக அதிகமாக வந்திருக்காப்புல. அதனால் இப்போ வந்து ஓட்டாளியாக அங்கிச்சாமி வாகினி ஓட்டாளியாக இருக்கேன். கண்டிப்பாக அவரோட பிடிச்சிக்கணும்.